தூங்கவே முடியாது. அந்த தாத்தா நமக்குள்ள இருந்து போகவே போகாது. அந்த கேரக்டர்ஸ் இப்ப என்ன பண்ணும், அது எவ்வளவு கஷ்டப்படும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு அந்த கதாபாத்திரங்களுக்காக நம்ம வேண்டக்கூடிய ஒரு நபராகவே மாறி போயிருப்போம். அதுக்கு ஒரு மிக அழகான ஒரு வடிவத்தை கொடுத்த இயக்குனர் அம்மா சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள், பரதேசி, இன்னும் என்னென்ன படைப்புகள் அப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்ட நம்ம கொடுக்கணும். நம்ம தமிழ் சினிமா என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இந்த படத்தை பாருங்க சார் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு மிக அழகான படைப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியின் நம்பிக்கை இந்த படைப்பு அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு உற்சாகம். அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தோட இந்த படைப்பை தயாரிச்சிருக்கக்கூடிய இயக்குனர் திரு பாலா அவர்களை நன்றி மேடையில் வந்திருக்கிறார் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்துக்கு ரீமேக் பண்ணலாம் பார்த்தபோது நான் அந்த படத்தை நான் பண்ணிட்டுமான்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டேன். சரி, அப்ப அதே டைரக்டர் இருக்கட்டும் பதினொன்று நாள் கழிச்சு பண்ணதான் அவர் டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன். இந்த மாதிரி அவரை அப்புறம் நம்ம பிரமாதமா இருக்கு சார், ஆனாலும் அந்த உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும்னா நல்லாவே ஃபைன் டியூன் பண்ணிட்டாரு. அதோட இது நல்லா இருந்தா நான் சொல்லுவேன். ஜியோ பேசியும் இவர் பார்த்தோட பாடல்கள் ரொம்ப பக்கம் பலமா இருந்துச்சு. அந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் எடுத்துட்டு படம் பார்க்கற போது சரியில்லைன்னா சரி இந்த படத்துக்கு பேர் போடாதீங்க, என் பேர் வேணா பேனர் கார்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த படத்தை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் போடுதேன், நல்லா இருக்கு படம் அப்படின்னு நானே போட சொன்னேன். சுரேஷ் பொறுத்தளவுக்கு ஒரு உருப்படியா ஒரு படம் பண்ணிட்டான் இந்த படத்துல. இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், சும்மா ஏதாவது கோங்கலத்தினங்கள் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருந்தாக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த படத்துல ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த மரியாதையை காப்பாத்திக்க வேண்டியது அவனோட மிகப்பெரிய சின்னதான ஒரு விஷயம். என்ன சொல்றது, அந்த விசில் அடிக்கிறதுக்காகவே கூப்பிட்டு வந்ததுதான்ல, ராம்நாடு தானே. சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க, ஊருக்கு ஜாகிரதையா போயிட்டு வாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணி பேசுங்க. நன்றி வணக்கம். நிக்கல் வந்து பிரஸுக்கும் மீடியாவுக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு, ரொம்ப நன்றி.